கலைப்பேன், இந்த வாரத்திற்குள் இந்த ஆட்சியை கலைப்பேன். நான் நினைச்ச ஒரு படம் பார்த்திருப்பீங்க, என்ன படம்? மனங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. நான் ஒரு காலையில 6 மணி இருக்கும், கூலி கொக்கரக்கோன்னு கூவிச்சு என் பொண்டாட்டி கல்ல நேரம் மல்லி போச்சு காப்பியோட வந்து எழுப்புனா, மாப்பிள்ள மாமா உங்கள்கிட்ட 500 கோடி கொடுத்தாரு, அதை நீ எங்க விட்டு மெஜாரிட்டி மேல 2 சீட்டு வந்துட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? அடுத்த வாரம் கலைப்பேன், இந்த ஆட்சியை கலைப்பேன். என்னன்னா இதே தான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, என்னைக்கு தானே கலைக்க போறீங்க? உங்களை விட்டா டாக்டர் விட்டா ஏகப்பட்ட கருக்கலைப்பு நடத்துவீங்க போல் இருக்கு. எப்போ தானே கலைப்பேன் கலைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்படி இப்ப என்ன சொல்றாரு? இந்தி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த ஆட்சியை கலைப்பேன். அண்ணாவை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அண்ணாவை சொல்லுகின்ற தகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு மட்டும்தான் உண்டு, அந்த இயக்கத்தை சேர்ந்தவனுக்கு தான் உண்டு என்கின்ற வரலாறு. அதனால அண்ணாவின் புகழ் கடைசி தமிழன் இருக்கின்ற வரை, கார் உள்ளகின்ற வரை, கடல் இருக்கின்ற வரை அண்ணாவின் புகழ் பூமியில நிலைத்து நிற்கும். அப்படி அண்ணாவின் புகழ் என்றைக்கு நிலைத்து நிற்கின்றதோ அதுவரை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் இருக்கும். அது தீர்க்க தரிசனமாக தான் அவர் தலைவர் அப்படி ஒரு இதோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலம் முடிந்து விட்டது, ஆயுள் முடிந்து விட்டது, இதோட ஆட்சி முடிந்து விட்டது. எப்போ சொல்கிற மாதிரி எப்பவும் சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல நீங்கள் எப்படி தங்கத்தை உருக்க உருக்க அது மின்னுமோ அதே போல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கதை முடிந்து விட்டது என்ற சொன்னவர்களின் கதை தான் தமிழக அரசியல் வரலாற்றில் முடிந்திருக்கின்றது. இதுவரைக்கும் அதிமுக முடிஞ்சு போகணும்னு சொன்ன பூரா முடிஞ்சு போயிருக்கான், நம்மளும் பாதிக்காக தான் இருக்கேன். அண்ணா அந்த உனக்கு பதிலுக்கு பதிலாக நிச்சயமாக உனக்கு பழிவாங்க விட மாட்டேன்னு சொல்லி 89ல் நாங்கள் சேவோடு புறாவா நம்ம இருந்த நேரத்தில் ஆட்சிக்கு வந்த கருணாநிதியின் ஆட்சியை தன்னுடைய சாணக்கியத்தால் ஆளுமை திறமையால் புரட்சி தலைவர் அம்மாவில் 2 ஆண்டுகளில் கலைத்து 91லே நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலை கொண்டு வந்து சேர்த்த பெருமை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு. முதல்ல பாரதிய ஜனதா இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி கட்டில் அமர்ந்தது காரணம் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் அம்மாவுடன் தான். அன்றைக்கு வாஜ்பாய் பிரதமராக வந்ததுக்கு 18 நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களோட ஆதரவு கொடுத்தனால தான் இன்றைக்கு முதலாக இந்தியாவிலே பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அன்றைய 50 அம்மாவில் மறைஞ்சாங்க. மறைஞ்ச உடனே என்னாச்சு? புரட்சி தலைவர் மறைஞ்ச நேரத்தில் நம்ம 2ஆக போய் சின்னத்தை இழந்தோம். அதே போல் புரட்சி தலைவர் அம்மாவின் மறைக்கு பிறகு நம்ம 2ஆக பிரிஞ்சு சின்னத்தை இழந்தோம். இழந்த சின்னத்தை மீட்டெடுத்த வரலாறு ஒரு இயக்கத்திற்கு உண்டென்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான். 2 முறை இந்த சின்னத்தை மீட்டெடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு எதிர்கட்சி ஸ்டாலின் 2016லேயே தேர்தல் முடிவுக்கு வந்தோடனே 80, 90 இப்படி மாற்றி வரும்போது அப்போவுமே ஒத்திகை பார்த்தாங்க. கேபினெட் மந்திரியெல்லாம் போட்டு லிஸ்ட்டை போட்டு வல்லூர் ஓட்டத்தில் ரெடி பண்ணி அந்த 17 விழாவுக்கு ஒத்திகை போட்டதுனால இன்னும் அந்த ஏமாட்டம் தாங்கலை பாவம். அதனால தான் பாவம் அந்த ஏமாட்டத்தில் என்னாச்சுன்னு தெரியல, சட்டமன்றத்தில் சட்டையெல்லாம் கிழிச்சு பணியனோடு அலைஞ்சதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு புத்தி வயலிச்சு போய் அவருக்கு வந்த நேரமும் கனவு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கனவு தான், முதலமைச்சர்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி. புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இதே 37 இடங்களை தன்னந்தனியாக நின்ற வெற்றி. இன்னைக்கு 23 தான் திமுக உதயசூரியனுக்கு, ஆனால் இரட்டையில் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அகில இந்தியாவில் 3வது பேர் இயக்கமாக வெற்றி பெற்ற வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அது இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு ஒழித்து விடலாம், அழைத்து விடலாம் கனவு கொண்டிருக்காரு ஸ்டாலின். கனவு நாயகன் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலினுக்கு, ஏன்னா கனவு கடனுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. எனவே நாங்கள் சொல்லலை, அந்த ஸ்டாலின் தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் பாராளுமன்றத்துக்கு மட்டுமல்ல சட்டமன்றத்துக்கு சேர்த்து தான். ஏன்னா இந்த தேர்தல் மூலமாக ஆட்சி மாற்றம் வரும். மே 23ஆம் தேதிக்கு மத்தியிலே ஆட்சி மாற்றம், மாநிலத்திலே ஆட்சி மாற்றம், திமுக கழகம் ஆட்சிக்கு வரும், என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையை சொன்னேன். அப்போ முதலமைச்சர் கூட கேட்டார், இப்போ என்ன நடக்கின்றது பொது தேர்தலா இடைத்தேர்தலான இதில் என்ன தேர்தல் அறிக்கை விட்டுட்டு இருக்கார் ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டார். அப்போ சொல்லுவார், இல்லை இந்த தேர்தல் மினி பொது தேர்தல் தான், உன் வாதத்துப்படியே நாங்கள் வச்சுக்கிடுவோம், அதுதான் நாங்கள் வரேன் இப்போ சொல்ல வரேன், உன் வாதப்படியே வச்சுக்கிடுவோம். நீ மக்கள்கிட்ட சொன்னேன், இந்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு மட்டும் இல்லை சட்டமன்றத்துக்கும் தேர்தல் தான், இந்த தேர்தல் மூலமாக ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னேன். இல்லை ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. 9 இந்த சின்னப்பையன் ஜெயித்த மாதிரி 9 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் நாங்கள் ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம். அப்படின்னா 2016ல் வந்து ஆட்சி கிடையாது, இப்போ 19ல் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம். இனிமேல் எங்களுக்கு தேர்தல் எப்படின்னா 2024 தான், 21ல் கிடையாது. ஏன்னா இப்போ நான் 2019 தானே திரும்பி ஆட்சி அமைச்சிருக்கோம். நீ ஏன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டேன்? ஏன்னா இப்போ நாங்கள் சொன்னால் டெல்லியில் கேட்பாங்க, நீ ஒரு மாதிரி நீ எத்தனை எம்பி இருந்தாலும் சரி அவங்களும் சொல்கிறாங்க, டெல்லியில் என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு சட்டசபைக்கு இனிமேல் வந்து அவரை ஒரே தரல வைக்கணுங்காங்க. அவங்களும் சரி அப்பாடா ரைட் ஒரு ஸ்டேட் நமக்கு ஒத்து போச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு இனிமேல் நான் இப்போ சொல்கிறேன் இது நடக்காது மாதிரி 2021 தேர்தலே கிடையாது. நீ இன்னும் கனவு 2024 தான் தேர்தல். ஏன்னா நீ தான் எத்தனை செய்யணும். நீங்கள் நான் ரைட்டில் போகிறேன் சட்டமன்ற உறுப்பினர் வராங்க திமுக எம்எல்ஏக்கள் வராங்க வந்துட்டு அவங்களா சொல்லி என்ன பார்த்துட்டு பரவாயில்ல ஏன்னா இன்னும் 2 வருஷம் உங்கள் ஆட்சி கொண்டு வருவீங்க உங்களுக்கு போயிடும் போல்ட்டேன். அது என்ன உங்களுக்கு சந்தேகம்னு இல்லை நாங்கள் வேறு கணக்கில் இருந்து என்ன 20 இடம் ஜெயிச்சிருவோன்னு சொன்னார் பிற மடியை வைக்கணும்ல அப்புறம் அப்படித்தான்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் நல்லது அந்த ஆட்சி போட்டோம் 2 வருஷம் ஆட்சி நீடிக்கட்டுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எங்களை பார்த்து சொல்கிறாங்க இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தான் நீடிக்கட்டுன்னு சொல்லி. இப்போ இப்படி இருக்கும்போது நீ என்றைக்கு ஆட்சி மயிலும் வர உங்கள் எம்எல்ஏவாக ஒத்துக்கல. நீங்கள் ஆட்சியை எங்கள் ஆட்சி போகிறதுக்கு உங்கள் எம்எல்ஏக்களை ஒத்துக்கல. உங்கள் எம்எல்ஏக்கு கூட நல்லா வளமாக இருக்காங்க எங்கள் ஆட்சியில் இன்னைக்கு செழிப்பாக இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க திமுக ஆட்சி இன்னும் உங்கள் ஆட்சி 2 வருஷம் 2021 வரைக்கும் தான் நீங்கள் தான் நாங்கள். எனவே ஒரு எம்எல்ஏ ஆக்குனாங்க அவர் என்ன பண்றாரு டெய்லி ஊடகத்தில் தங்கள் படம் வர வேண்டும் செய்தி வரணுங்கிறதுக்காக உள்ள போறது டீமோட வெளில வந்துருது இந்த பிக்னிக் ஸ்பாட் வேறு சிந்தி தங்களுக்காக ஒரு பிரதிநிதி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களோட குறைகளை சட்டசபையில சொல்லணும். அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து முதல்வர்கிட்ட எடுத்து சொல்லணும். எதிர்கட்சியா இருந்து ஒரு டிக்னிஃபைடான ஒரு அடர்த்தியான ஒரு தலைவராக இருக்கணும். குளத்தூர் தொகுதி மக்கள் அவர் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு 10